5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆவின் பாலின் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலையேற்றம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. பால் விலையேற்றத்திற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பசும் தீவனம், புண்ணாக்கு மற்றும் இடுபொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்துள்ளதால் பாலின் கொள்முதல் விலையை உயர்த்த உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து விடுத்த கோரிக்கையை ஏற்று அதை உயர்த்துவதாக அரசு அறிவித்துள்ளது. பசும் பால் கொள்முதல் விலை லிட்டர் 1க்கு 28 ரூபாயிலிருந்து 32 ரூபாயாகவும் எருமைப்பால் கொள்முதல் விலை லிட்டர் 1க்கு 35 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டதால் விற்பனை விலையையும் உயர்த்துவதாக அறிவித்துள்ள அரசு அனைத்து வகையான ஆவின் பாலின் விலையும் லிட்டர் 1க்கு 6 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளது. மேலும் விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த விலை உயர்வு ஒன்றும் அதிகம் இல்லை என்றும் இதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இந்த அரசு எடுத்துக்கிற நிலைப்பாடு என்பது மக்களை பாதிக்காத அளவுக்கு அரசுக்கு வந்து அதனால் பெடரேஷனுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நடவடிக்கை விலை உயர்வு இருக்கே ஒழிய பெரிய விலை உயர்வு கிடையாது. ஒரு 10 ரூபா கூட்டிட்டோம் விலை உயர்வு அப்படிலாம் கிடையாது. 2014க்கு அப்புறம் விலை உயர்வே கிடையாது. பிரைவேட் பாலை விட இப்போ குறையா இருக்குது. பக்கத்து மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இது தெலுங்கானா, குஜராத்தை விட இங்கே வந்து பால் விற்பனை கம்மி தான். பால் வந்து நம்ம வந்து இங்கே விற்பனை வந்து குறைச்சி தான் வைக்கிறோம். பால் விலை ஏற்றத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பால் விலை உயர்வு என்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வில் பெரும் சுமை என குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பால் முகவர்கள் சங்கத் தலைவர் பொன்னுசாமி ஆவினில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்தாலே விலை உயர்வை தவிர்க்கலாம் என கூறியுள்ளார். அதோடு தனியார் பால் நிறுவனங்களும் விலையை உயர்த்த வாய்ப்பிருப்பதால் அதற்கு அரசு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு ஆவின் பாலுக்கான கொள்முதல் விலையை பசும்பால் லிட்டருக்கு 4 ரூபாயும் எருமைப்பால் லிட்டருக்கு 6 ரூபாயும் உயர்த்தி வழங்குவதா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு இது யானை பசிக்கு சோளப்பொறி கொடுத்தது போன்று இந்த கொள்முதல் விற்பனை விலை உயர்வானது கண்டிப்பாக இது போதாது. லிட்டருக்கு குறைந்தபட்சம் 10 ரூபாய் கொள்முதல் விலை விற்பனை விலையை வந்து உயர்த்தி தரணும். அது மட்டும் இல்லாமல் விற்பனை விலையை உயர்வை வந்து லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. இது பொதுமக்கள் மீது குருவி தலையில் பணங்காய வைத்தது போன்று மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும். சிற்றுண்டியாக உரிமையாளர்கள், இல்லத்தரசிகள் என பெரும்பாலானோர் இந்த விலை ஏற்றத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் பாலின் விலை ஏற்றத்தை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். பால் விலை ஏறுறதுனால எங்க நம்மளுக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது, ஜனங்களுக்கும் ஆதாயம் கிடையாது. மொத்தத்தில் பால் விலை ஏறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அது பால் விலை ஏறிடுச்சுன்னா இங்கே டீ விலை ஏற்ற முடியாது. ஏன்னா அந்த கொடுக்குற அளவுக்கு ஜனங்கக்கிட்ட பணமும் கிடையாது. இப்போ பணப்பழக்கம்லாம் நின்று போய் கிடக்குது. ஏற்கனவே ஏற்றின பாலே வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. இதில் இன்னும் 6 ரூபாய் ஏற்றினா இல்லை ஜனங்க வாங்குறதா, இல்லை வாங்க வேண்டாமா, இல்லை பச்சை குழந்தைங்களோட நிலைமை தான் என்ன? எங்களுக்கு பால் விலைக்கு வந்து 6 ரூபா கொண்டா எங்களால் வந்து சமாளிக்கவே முடியாது. குழந்தைங்களுக்கு ஏற்கனவே 6 லிட்டர் பால் வாங்கி அதுலேயே நாங்கள் 4 லிட்டர் தண்ணி ஊற்றி தான் கொடுக்குறோம். இப்போ இதுக்கு மேலே 6 ரூபா கொடுத்துன்னா 4 லிட்டர் பால் கூட வாங்க முடியாத சூழ்நிலை. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களே வந்து எல்லாம் எந்த இதுவுமே வாங்க முடியாமல் இருக்கிறப்போ எங்கள் நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறோம். நாங்கள் எப்படி வந்து இதெல்லாம் சமாளிக்க முடியும்? மக்களின் மனக்குமுறல்களை கருத்தில் கொண்டு பால் விலை உயர்வை அரசு திரும்ப பெறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.